பேர் மகேந்திரா எம் மணிவாசன் வெப்சா உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நான் ஒரு வேளாண் பட்டதாரி இயற்கை விவசாய ஆராய்ச்சியாளர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டத்திலும் அருகில் உள்ள மாவட்டத்தில் உள்ள நூற்றி பதினேழு இயற்கை விவசாயிகள் ஒன்று சேர்ந்து வெப்சா உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தை துவங்கினோம் படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை சீரமைத்து மென்மேலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்திட்டம் திட்டம் தீட்டி வளர்ந்து வருகிறோம் தற்பொழுது வெப்சா உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் ஆயிரம் உறுப்பினர்கள் உள்ளனர் அவருடைய வசதிகளையும் ஒவ்வொன்றாக நாங்கள் இங்கே பெருக்கி வருகிறோம் இங்கே இடுபொருட்கள் உற்பத்தி நாங்களே செய்து வருகிறோம் எங்களது உழவர்களை உற்பத்தி செய்ய சொல்லி அதனை மற்ற உழவர்களுக்கு கிடைக்குமாறு வழிவகை செய்கிறோம் அவர்களுக்கு உற்பத்தி செய்வதை நாங்கள் இங்கே இடுபொருட்கள் விற்பனை மையத்தில் வைத்து அனைத்து விவசாயிகளுக்கும் விற்பனை செய்து வருகிறோம் அவர்களுக்கு கிடைக்குமாறு ஏற்பாடு செய்கிறோம் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவருடைய வயலுக்கு நேரடியாக சென்று வேளாண் நிபுணர்களை வைத்து விவசாய உற்பத்தியில் பயிர் உற்பத்தியில் அவர் சந்திக்கும் பிரச்சனைகளை பூச்சிக்கட்டுப்பாடு நோய் கட்டுப்பாடு ரகங்கள் தேர்வு இப்படி பல்வேறு உதவிகளுக்கு நாங்கள் பக்கபலமாக நின்று வேளாண் நிபுணர்கள் அவருடைய வயல்களுக்கு சென்று வழிகாட்டி வருகிறார்கள் அதன் மூலம் உற்பத்தி செய்யும் இயற்கையில் விளைந்த பொருட்களை நாங்கள் பெற்று மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகிறோம் அந்த வகையில் நாங்கள் இயற்கை முறையில் விளைந்த கரும்பு மூலம் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்து இதை இங்கே மக்களுக்கு கிடைக்குமாறு ஏற்பாடு செய்து வருகிறோம் பாரம்பரிய நெல் ரகங்கள் இருபத்தி மூன்று ரகங்கள் வெப்சா உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் உறுப்பினர்களோட வயலில் சாகுபடி செய்து அதை கொள்முதல் செய்து ஆறு மாத காலங்கள் அதனை வைத்திருந்து பிறகு அரிசியாக மாற்றி மதிப்பு கூட்டி அதனை விற்பனை செய்து வருகிறோம் இயற்கை முறையில் விளைந்தது மட்டுமல்லாமல் கை அரிசி முழுமையாக பாலிஷ் செய்யப்படாத கை அரிசி என்பதால் மக்களால் அதிக அளவில் விரும்பி வாங்கப்படுகிறது அதேபோல இயற்கை முறையில் மஞ்சளை விளைவித்து பொங்கல் சமயத்தில் நாங்கள் முழுமையான மஞ்சள் மக்களுக்கு விநியோகம் செய்கிறோம் மீதமுள்ள மஞ்சளை முறைப்படி பதப்படுத்தி அதனை மஞ்சள் தூளாக மாற்றி மஞ்சள் தூள் விற்பனை செய்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் அனைத்து வகையான பருப்புகளும் அதாவது உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு தோரம்பருப்பு கொண்டக்கடலை இந்த பருப்பு வகைகளும் உற்பத்தி செய்து அவர்களுக்கு நாங்கள் மதிப்பு கூட்டி வழங்கி வருகிறோம் கடலை எண்ணெய் எள் எண்ணெய் விளக்கு எண்ணெய் இந்த எண்ணெய் வகைகளையும் எண்ணெய் வித்துக்களையும் சாகுபடி செய்ய சொல்லி அதனை பெற்று நமது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய செக்கில் நாங்கள் அதை மதிப்பு கூட்டி எண்ணெய் ஆகவும் விவசாயத்துக்கு பயன்படுகிற வகையிலும் மாட்டு தீவனமாக பயன்படுகிற வகையிலும் கடலை பெண்ணாக கொடுத்து விடுகிறோம் மற்றபடி ஆமணக்கு பின்னாக்கு ஏழு பின்னாக்கு இதையெல்லாம் நாங்கள் மண்ணின் வளத்தை பெருக்குவதற்காக பயன்படுத்தி வருகிறோம் இது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு நாங்கள் இயற்கை முறையில் சாகுபடி செய்வதற்கு தேவையான இடுபொருட்கள் தயாரிப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி இங்கே பயிற்சி கொடுக்கிறோம் அந்த பயிற்சியில் அவர்கள் எவ்வாறு இடுபொருட்களை தயாரிக்க வேண்டும் என்பதை செயல்முறை விளக்கத்துடன் அவர்களுக்கு நாங்கள் இங்கே பயிற்சி கொடுத்து வருகிறோம் இந்த செயல்முறை விளக்கத்தில் பயிற்சி பெற்று செய்ய இயலாதவர்களுக்கு அவர்கள் முன்கூட்டியே எங்களுக்கு அறிவிப்பு செய்தால் அதனை அதன் பிரகாரம் அவரிடம் முன்பணம் பெற்றுக்கொண்டு இடுபொருட்களையும் தயாரித்து கொடுக்குறோம் அந்த வகையில் நாங்கள் இங்கே பஞ்சகாவியா பசுமாட்டு கோமியம் கலக்காத பஞ்சகாவியா கோமியம் கலந்த பஞ்சகாவியான இரண்டு வகை கொடுக்குறோம் அதாவது பசுமாட்டு கோமியம் கலக்காத பஞ்சகாவியா நெல் உற்பத்திக்கு இலைவழியாக கொடுப்பதற்கும் வேர் வழியாக கொடுப்பதற்கு கோமியம் கலந்த பஞ்சகாவியா கொடுக்குறோம் ஜீவாமிர்த கரைசல் கொடுக்குறோம் ஏழிலை கரைசல் மூன்று எண்ணெய்கள் வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் இழுப்ப எண்ணெய் என மூன்று எண்ணெய்களை கலந்த இடுப்பொருட்களை ரிப்பல் என்ற பெயரில் வெப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமே தயாரித்து கொடுக்கிறது அடுத்து ஹியூமிக் ஆசிட் அதாவது ஹியூமிக் அமிலம் பல்வேறு இலை மக்குகள் எரு மக்களுடைய சாரிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஹியூமிக் அமிலத்தை நாங்கள் இங்கே மக்களுக்கு மூன்று வகைகள் கிடைக்குமாறு கொடுக்கிறோம் அதாவது சொட்டு பாசன வழியாக பயன்படுத்துமாறும் மாறும் அமிலமும் மிலமும் இலைவழியாக கொடுப்பதற்கும் செறிவூட்டப்பட்ட நாற்பத்தைந்து சதவீதம் உள்ள அமிலம் கடல் பாசி கலந்துவை கொடுக்கிறோம் அது மட்டுமல்லாமல் உரத்திலே கலந்து பயன்படுகின்ற ஜெல் போன்று இருக்கக்கூடிய நிலக்கரி தாரையும் நாங்கள் இங்கே விநியோகம் செய்கிறோம் இது மட்டுமல்லாமல் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இந்த மூன்று மூலிகை பவுடர்களையும் கலந்து கவசதீன் என்ற பெயரில் வேறல்கள் நோய்க்கு நாங்கள் இங்கே கொடுத்தோம் எங்களது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைவு கிடைத்தது அதனை பயன்படுத்தி விவசாயிகள் வாழையில் வரக்கூடிய அழுகல் நோயையும் கிழங்கு நோய் பனாமா வாடல் என்று சொல்லக்கூடிய தண்டில் வரக்கூடிய வெடிப்பு இவற்றையெல்லாம் சரி செய்து நல்ல வெற்றி கண்டார்கள் அந்த வகையில் இந்த கவசத்தின் பவுடர் இன்று தமிழகம் முழுமையும் வாழை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு தொடர்ந்து நாங்கள் கொடுத்து வருகிறோம் ஆக இவ்வாறு இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களை தயாரிப்பதற்கு அவர்களுக்கே நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் தயாரிக்க நேரம் இல்லாத விவசாயிகளுக்கு நாங்களே விநியோகம் செய்து வருகிறோம் இந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மிக சீரான வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துவங்கி எங்கள் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தில் பதினோரு லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் செய்தோம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் நாங்கள் எங்களுடைய மொத்த வியாபாரம் முப்பத்தி நான்கு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் எங்களுடைய வியாபாரம் எழுபத்தி இரண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் எண்பத்தி ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் இப்பொழுது ரெண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம் அரசு வேளாண் துறையில் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலியமாக அறுபது லட்சம் ரூபாய் மானியம் பெற்று எங்களது வெப்சா உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் பயனடையுமாறு விதை சுத்திகரிப்பு மையம் மற்றும் விதை சுத்திகரிப்பு கிட்டங்கி வழங்கியுள்ளார்கள் அதனை நாங்கள் இங்கே கட்டி வருகிறோம் இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது வந்துவிடும் அதன் பிறகு பருப்பு ஆலையும் சின்ன பருப்பு ஆலையும் திட்டம் வழங்கியுள்ளார்கள் இது மட்டுமல்லாது எங்களுடைய வியாபாரத்துக்கு உதவும் வகையில் மிக குறைந்த வட்டியில் அறுபது லட்சம் ரூபாய் எங்களுக்கு மூலதன கடன் கொடுத்துள்ளார்கள் நாப்கிசா நிறுவனம் அது மட்டுமல்லாது இந்த கொரோனா நெருக்கடி நேரத்தில் நாங்கள் விவசாயிகளிடம் மொத்த கொள்முதல் செய்து காய்கறிகள் வெங்காயம் கடலை மிளகாய் என மொத்த கொள்முதல் செய்து அதை இங்கே மக்களுக்கு அவருடைய வீடுகளுக்கே சென்று உரிய பாதுகாப்பு முறையில் நாங்கள் பாதுகாப்புடன் சென்று அவர்களுக்கு விநியோகம் செய்தோம் அந்த வகையில் அரசு கொடுத்த இடைக்கால மூலதன கடன் பத்து லட்சம் ரூபாய் எங்கள் நிறுவனம் பெற்றிருக்கிறது நான்கு சதவீத வட்டியில் இப்படி எங்களுடைய வளர்ச்சியில் அரசாங்கமும் உறுதுணையாக இருக்கிறது விவசாயிகளும் பல்வேறு வகையில் இங்கே உறுதி வளர்ச்சி பெற்று வருகிறார்கள் அது மட்டுமல்லாது எங்களுடைய உற்ப உறுப்பினர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை முறையில் விளைந்த அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் இவற்றை பயன்படுத்தி அதை சமைத்து அவர்கள் எங்களுடைய அனைவரின் உறுப்பினர்களையும் உறவினர்களாக அழைத்து வேளாண் விருந்து என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறோம் இந்த வேளாண் விருந்து நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விவசாயிக்கும் தொழில்நுட்ப பேச்சு வழங்கி வருகிறோம் அதாவது நிபுணர்களை அழைத்து வந்து பேச வைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மூலிகை அதாவது முடக்கத்தான் ரசம் பிரண்டை துவையல் கருப்பு கவனி அல்வா கருப்பு கவனியில் அதாவது கருங்குருவையில் சர்க்கரை பொங்கல் பூங்காரில் ரசம் சாதம் சீரக சம்பாவில் பிரியாணி இப்படி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மாறி மாறி அது எவ்வாறெல்லாம் உண்ணலாம் என்று அவர்களுக்கு அதை சமைத்து அதனுடைய சுவையை உணருமாறு செய்கிறோம் இதனால் எங்களுக்கு விற்பனை கூடுகிறது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விழாக்கள் சமயத்திலும் நாங்கள் மக்களுக்கு நேரடியாக சென்று இங்கே பெண்கள் குழுவினர் இருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு சென்று விநியோகம் செய்து வருகிறார்கள் ஆக மக்களுக்கு தேவையான விளைபொருட்களை அவர்களிடம் உணவுப் பொருட்களை அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று வழங்கி வருகிறோம் விவசாயிகளும் அவர்களுக்கு வயலுக்கு வயலுக்கே சென்று வழிகாட்டி வருகிறோம் விவசாயுடைய வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்றதை கருத்தில் கொண்டு வெப்சா உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனம் பல்வேறு வகைகளில் விவ விவசாயுடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்டு வருகிறது ஒருவர் வெப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் உறுப்பினர் அல்லாமல் இருந்தாலும் மற்ற விவசாயிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் சேவையை வழங்கி வருகிறோம் அவர்களுக்கும் தேவையான விஷயங்களை செய்து வருகிறோம் அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிக பெரும் உறுதுணையாக இருக்கிறார் இப்பொழுது நாங்கள் பல்வேறு அதாவது பாரம்பரிய ரகங்களை பல்வேறு ரகங்களை இருபத்தி மூன்று ரகங்களை இங்கே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் பாரம்பரிய காய்கறி விதைகளையும் மீட்டெடுத்து வருகிறோம் இயற்கை முறையில் விளைந்த உணவுப் பொருட்களை மட்டும் மக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறோம் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் நமது ஆவணக்கு இலையிலிருந்து பிழையை பயன்படுத்தி எரிப்பட்டு பட்டு உற்பத்தியை அறிமுகம் செய்ய உள்ளார் அதே நம் ஏற்கனவே பட்டு வளர்ப்பில் உள்ள மல்பரியை பயன்படுத்தியுள்ள செரிக் கல்சரியையும் அறிமுகப்படுத்த உள்ளார் ஆக இவ்வாறு விவசாயிகளுக்கு பல்வேறு அரசு திட்டங்களையும் நாங்கள் கொடுத்து வருகிறோம் அதே போல் அவர்களுக்கு இடுபொருட்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான கடன்களையும் நாங்கள் நாப்கிசான் மற்றும் ஸ்டேட் பேங்க் வழியாக வாங்கி கொடுத்து வருகிறோம் அதற்கான அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம் இவ்வாறு அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை கொடுக்கிறோம் அவர்கள் உற்பத்தி செய்த நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இங்கே அருகிலுள்ள வேளாண் நிலையம் அது மட்டுமல்லாது வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்தும் நிபுணர்கள் நிபுணர்களை வரவழைத்து இங்கே வயலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் நி விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை விவசாயத்துறை மற்றும் கால்நடைத்துறை இவர்களையும் அணுகி அங்கே இருக்கக்கூடிய நிபுணர்களையும் அழைத்து வந்து அதற்கு அந்த துறைகளிலும் தேவையான உதவிகளை நாங்கள் இங்கே செய்து வருகிறோம் விவசாயிகளுக்கு அனைத்து வகையான உதவிகளையும் செய்து வருகிறோம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சின்ன வெங்காய மதிப்புக்கூட்டு மையத்தை எங்கள் நிறுவனம் பொறுப்பெடுத்து நடத்தி பெரம்பலூரில் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வெங்காய வடகம் வெங்காய பேஸ்ட் வெங்காய பவுடர் என பல்வேறு மதிப்பு கூட்டு பொருட்களையும் இங்கே நாங்கள் செய்ய உள்ளோம் இதன் மூலம் விவசாயிகள் விலையில்லாத நேரங்களில் மதிப்பு கூட்டி விலை இருக்கக்கூடிய காலங்களில் விற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் அதற்கடுத்து இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆட்கள் பிரச்சினை மிக பெரிய அளவில் இருக்கிறது அதற்கு உறுதுணையாக நாங்கள் சின்ன சின்ன இயந்திரங்களை பயன்படுத்தி விதை விதைத்தல் களை எடுத்தல் அறுவடை செய்தல் மதிப்பு கூட்டுதல் இப்படி ஒரு விவசாயி ஒரு இயந்திரத்தை வாங்கி வைத்து பயன்படுத்த வேண்டுமென்றால் வருடத்தில் இரண்டு முறை அல்லது மூன்று முறை மட்டுமே தேவை ஆனால் மற்ற காலங்களில் அது அப்படியே பயன்படுத்தாமல் இருந்து அவருடைய பயன்திறன் குறைந்துவிடும் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் என்ன வழிகண்டு இருக்கிறோம் என்றால் மொத்தமாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினைந்து இயந்திரத்தை இங்கே வைத்து விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் எடுத்து சென்று பயன்படுத்திவிட்டு இங்கே மிக குறைந்த ஒரு வாடகையில் மிக குறைந்த செலவில் பயன்படுத்திவிட்டு மீண்டும் இங்கே கொடுத்து விடலாம் ஆக இதன் மூலம் விவசாயிகளுடைய செலவை குறைக்கலாம் அவர்களுக்கு ஆற்றல் பிரச்சனையை குறைப்பதற்கான ஏற்பாடுகளையும் இங்கே நாங்கள் செய்து வருகிறோம் அது மட்டுமல்லாது சிறிய அளவில் வியாபாரம் செய்யும் நாங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் இயற்கை விவசாய சான்று பெற்று ஏற்றுமதி செய்வதற்கும் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது சிங்கப்பூர் மலேசியா மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் அதிகமான தமிழர்கள் வாழும் நாடுகளில் நாங்கள் இப்பொழுதே அதற்கான மாதிரிகளை கொடுத்து அதனுடைய சுவையை உணர்த்து வருகிறோம் ஆக மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கு நாங்கள் இங்கே முயற்சி எடுத்து வருகிறோம் செயல்பட்டு வருகிறோம் அது மட்டுமல்லாது வெப்சா உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு நிறுவனங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து மெகா வேளாண் தொழில் கூட்டமைப்பு உற்பத்தியாளர் நிறுவனம் என்று ஒரு உயர் நிறுவனத்தை இங்கே துவங்கியுள்ளோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எங்களது ஹியூமி அமிலமாக இருக்கட்டும் பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது நிறுவனங்களுக்கு நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் மிகப்பெரிய பண்ணைகள் எழுவத்தைந்து பண்ணைகளுக்கு மேல் நாங்கள் இடுபொருள்களை அவர்களுக்கு விநியோகம் செய்ததன் மூலம் அதிக அளவில் எங்களால் லாபம் ஈட்ட முடிகிறது மிக மகிழ்ச்சியாக கூறுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் நிதியாண்டில் எங்களது நிறுவனத்தின் லாபத்தொகை மூன்று லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இந்த நிதியாண்டில் எங்களுடைய லாபத்தொகை எட்டு லட்சம் ரூபாய் ஆக எங்கள் நிறு நிறுவனத்தில் உறுப்பினர்கள் முதலீடு செய்த தொகையை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம் அதன் பிறகு இருக்கக்கூடிய லாபத்தை வைத்து அடுத்த கட்டத்தில் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து வருகிறோம் அரசும் எங்களுக்கு பல்வேறு வகைகள் உதவிகளையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து வருகிறார்கள் தற்பொழுது விதை விநியோகம் உரிமம் கொடுத்திருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி நாங்கள் பாரம்பரிய நெல் ரகத்தின் விதையை மட்டும் நாங்கள் உற்பத்தி செய்து விநியோகம் செய்ய இருக்கிறோம் அதே போல் உளுந்து பாசிப்பயிறு எள்ளு சோளம் கம்பு கம்பிலும் நாட்டுக்கம்பு பொட்டுக்கம்பு என்று அழைக்கக்கூடிய நாட்டுக்கம்பை நாங்கள் உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் அதே போல் எள் கருப்பு எள்ளு இதையெல்லாம் கொடுக்க இருக்கிறோம் மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பதற்காக நாங்கள் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தி அதில் விளையக்கூடிய விளைபொருள்களை மதிப்பு கூட்டி மக்களுக்கு தொடர்ந்து விநியோகம் செய்து வருகிறோம் அதன் முக்கியத்துவ முக்கியத்துவத்தை எடுத்து கூறி வருகிறோம் அதன் மூலம் இயற்கை இடு விளைபொருட்களை விநியோகம் செய்து அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை பெறுவதற்காக நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி வருகிறோம் உறுதுணையாக உடனே இருந்து அவருடன் பயணித்து வருகிறோம் இயற்கை விவசாயத்தில் நாங்கள் தற்சார்பு இயற்கை விவசாயம் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி அதை அனைத்து உறுப்பினர்களும் கடைபிடிக்க வைத்திருக்கிறோம் முதல் கட்டமாக ஒன்பது இயற்கை விவசாயிகள் என்ற எண்ணிக்கையில் துவங்கி இன்று இருபத்தேழு விவசாயிகள் முழுமையாக இயற்கை விவசாயம் செய்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இருநூற்றி அறுபத்தி ஒம்பது விவசாயிகள் சிறிய அளவில் ஒவ்வொரு பண்ணையிலும் மிக குறைந்த அளவில் அரை ஏக்கர் முதல் ஒரு ஏக்கர் வரை அவர்கள் இயற்கை விவசாயம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் ஆக தற்சார்பு இயற்கை விவசாயம் அவர்களுடைய பண்ணையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செய்ய வைப்பது அதாவது பசுமாடு ஒவ்வொரு விவசாயினுடையும் பசுமாடு இருக்க வேண்டும் பசுமாட்டினுடைய பொருட்களை பயன்படுத்தி பசுமாட்டு சாணம் நெய் பால் தயிர் இவற்றை பயன்படுத்தி பஞ்சகாவியா தயாரித்து அவர்களை பயன்படுத்த அறிவுறுத்தி வருகிறோம் அது மட்டுமல்லாமல் ஜீவாமிர்த கரைசல் ஜீவாமிர்த கரைசல் மூலம் நாங்கள் அவர்களுக்கு அதிக அளவிலான மண்ணில் நுண்ணுயிரி பெறுவதற்கான ஏற்பாடு செய்துவிடுவோம் அதற்கடுத்து வயலிலேயே கிடைக்கக்கூடிய பிரண்டை சோற்று கற்றாலை வசம்பு இந்த மூன்றையும் நன்னீரில் ஊற வைத்து அதற்கடு ஒரு வாரத்துக்கு பிறகு அதை கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி அவர்கள் பயன்ப பயன்படுத்துமாறு செய்கிறோம் இதன் மூலம் இலையை உண்ணும் பூச்சி புழுக்களை நம்மால் கொல்ல முடிகிறது அவருடைய வயலிலேயே ஓரப்பகுதியில் இதை சாகுபடி செய்து அவர்கள் பயன்படுத்தி வரலாம் இதை ஊக்கப்படுத்தி வருகிறோம் அடுத்து ஏழிலை கரைசல் இன்னொரு கரைசலை அறிமுகப்படுத்தி அதாவது யூக்கலிட்டஸ் இலை புதினா இலை உனி இலை சீத்தாமர இலை நொச்சி இலை வேப்ப இலை காட்டாமணக்கு இலை இந்த ஏழு இலைகளை பயன்படுத்தி சாறுறிஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்த அவர்களுக்கு வழிகாட்டி வருகிறோம் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை விவசாயம் செய்ய மண்ணின் வளம் மிக முக்கியமான ஒன்று மண்ணில் நான்கு சதவீத அங்கக கரிமச்சத்து இருக்க வேண்டும் நாம் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வயல்களில் இருக்கக்கூடிய அங்கக கரிமச்சத்து புள்ளி இரண்டு நான்கிலிருந்து இரண்டு ஆறு சதவீதம் இருக்கிறது என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் செய்து ஆராய்ச்சி கூறுகிறது எங்கேயாவது ஒரு சில பகுதிகளில் மட்டும் புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கிறது ஆக இயற்கை விவசாயத்தில் மிக முக்கியமான விஷயம் மண்ணின் வளம் மிக அருமையாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் ஒரு சதவீதமாக அங்க தான் இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெற இயலும் அவ்வாறு அங்ககரிமச்சத்தை கூட்டுவதற்கு எங்களது நிறுவனத்தின் மூலம் பலதானிய பயிர்களை நாங்கள் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்து வருகிறோம் பயிர் வகைகளில் ஒரு நான்கு தானிய வகைகளில் ஒரு நான்கு எண்ணெய் வித்து வகைகளில் ஒரு நான்கு உரப்பயிர்களில் ஒரு நான்கு வாசனை திரவங்களில் நான்கு பயிர் வகைகளில் உளுந்து பாசிப்பயிறு தட்டப்பயிறு கொண்டக்கடலை தானிய வகைகளில் சோளம் கம்பு தினை கேவுறு எண்ணெய் வித்துக்களில் நான்கு சூரியகாந்தி ஆமணக்கு எல் நிலக்கடலை உரப்பயிர்களில் தக்கப்பூண்டு சனப்பு நரிப்பயிறு குளஞ்சி வாசனை திரவங்களில் வெந்தயம் சீரகம் கடுகு கொத்தமல்லி இவற்றையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அளவில் நூறு கிலோ அளவிற்கு சேர்த்துக்கொண்டு மண்ணில் நன்றாக நெருக்க விதைக்குமாறு கூறுகிறோம் அது மட்டுமல்லாமல் இருபத்தைந்து நாட்கள் இருந்து முப்பது நாட்களுக்குள் மடக்கி உள்ளுமாறு அறிவுறுத்துகிறோம் பெரும்பான்மை பலதானியங்கள் விதைத்து பூ பூத்து ஓரளவுக்கு வளர்ந்தது பிறகு எழுபது நாட்கள் எண்பது நாட்களுக்கு பிறகே மண்ணில் மடக்கி உள்ள அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் இருபத்தைந்து முப்பது நாட்களுக்குள் மடக்கி விழுதால் அந்த பயிர்களில் கார்பன் நைட்ரஜன் விகிதாச்சாரம் மிக குறைந்த அளவில் மண் உடனே உண்ணும் அளவிற்கு இருக்கும் ஆகவே அவ்வாறு பயன்படுத்தினால் மண் உடனடியாக வளப்பெறும் இந்த வகையில் நாங்கள் மண்ணின் அங்காய கரிமச்சத்தை ஒரு சதவீதம் வரை கூட்டி வருகிறோம் அதாவது பலதானிய பயிர்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் விளைத்து விதைத்து அதை மண்ணில் மடக்கி உழுது வருகிறோம் இதனால் கலை கட்டுப்பாடு கிடைக்கிறது மண்ணின் வளமும் கூடுகிறது ரசாயன உரம் இல்லாமல் அதிக அளவில் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யவும் உதவிகரமாக இருக்கிறது முதல் பருவத்திலேயே ஆயிரத்தி எட்நூறு கிலோ சன்னரக நெல்லையும் ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூவாயிரம் கிலோ குண்டு ரக நாங்கள் உற்பத்தி செய்து நல்ல மகசூல் எடுத்து கொடுத்துருக்கிறோம் அதன் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வைந்து இயற்கை விவசாயத்திற்கு பல்வேறு விவசாயிகளை கொண்டு வர முடிந்தது இதனால் எங்களுடைய மற்ற விவசாயிகளை இங்கே இயற்கை விவசாயத்திற்கு அழைத்து வர வாய்ப்பாக இருக்கிறது இதனை பார்த்துவிட்டு அருகில் உள்ள மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் எல்லாம் எங்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கும் இயற்கை விவசாயத்தை வழிகாட்ட கூறுகிறார்கள் எங்களுடைய விவசாய நிபுணர்கள் அந்த பகுதிக்கும் சென்று பயிற்சி கொடுத்து வருகிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் சேலம் மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் என அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு எங்களது நிபுணர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வருகிறார்கள் அதன் மூலம் அதிக அளவில் இடுபொருட்களை விற்க முடிகிறது ஏனென்றால் இந்த ஹியூமிக் அமிலத்தை பற்றி நான் கூற வேண்டும் ஹியூமிக் ஹியூமிக் அமிலம் என்பது இலை மக்கு சாரிலிருந்து எடுப்பது ரெண்டாயிரத்து ஒன்பதுகளில் நெய்வேலியில் உள்ள நிலக்கரி நிறுவனம் இந்த அமிலத்தை தயாரித்து மத்திய அரசை நேரடியாக விவசாயிகளுக்கு விற்பனை செய்தது அதன் மூலம் பல்வேறு விவசாயிகள் அதை வாங்கி பயன்படுத்தி அவர்கள் நல்ல பலனை கண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் இன்று பல்வேறு விவசாயிகள் கியூமிக் அமிலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்களும் அதை உற்பத்தி செய்து வருடத்திற்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் லிட்டர் முதல் எழுவத்தி லிட்டர் வரை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஒவ்வொரு விவசாயிக்கும் இன்றைய நிலையில் அவர்களுக்கு வருமானம் கொடுப்பது பசுமாடு அவற்றுக்கு தேவையான ஊறுகாய்ப்பில் சைலேஜை அவர்கள் உற்பத்தி செய்ய பயிற்சி கொடுக்கிறோம் அவர்களுக்கு அதற்கான இடுப்பொருட்களை வழங்குகிறோம் வழிகாட்டுதல் செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்கள் அருகிலே உள்ள மெகா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் உறுப்பு நிறுவனமாகிய கடலூர் மாவட்ட மங்களூர் சிறுதானிய உற்பத்தியாளர் நிறுவனம் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மாட்டு தீவனத்தை நாங்கள் பெற்று எங்களுடைய விவசாயிகளுக்கு அவர்களுடைய வீட்டுக்கே சென்று விநியோகம் செய்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் எங்கள் பகுதியில் விளையக்கூடிய மக்காச்சோளத்தை அந்த விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம் ஆக எங்களுடைய மக்காசோளத்திலிருந்து உற்பத்தி செய்த மாட்டுத் தீவனத்தை எங்கள் மாட்டிற்கு நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம் இவ்வாறு விவசாயிக்கு ஒவ்வொரு வகையிலும் அவர் ஒருங்கிணைந்த பண்ணையும் எவ்வாறு செய்வதற்கு என்பதற்காகவும் மீன் பண்ணை வளர்ப்பதற்கும் எங்களுடைய விவசாயி நிக்சன் என்ற விவசாயி இருபத்தி ஆண்டுகள் மீன் வளர்ப்பில் அனுபவம் உள்ளவர் அவருடைய துணை கொண்டு பல்வேறு விவசாயிகள் மீன் பண்ணை அமைப்பதற்கு நாங்கள் வழிகாட்டி வருகிறோம் அவருடைய பண்ணையில் இருக்கக்கூடிய மீன் கழிவுகள் மீனில் அதிக விலை கிடைக்காத பொழுது அந்த மீனை பயன்படுத்தி மீன் கரைசல் தயாரித்து வருகிறோம் இந்த மீன் கரைசல் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது இதனை இன்று பல்வேறு வேர் பிரச்சனைகளுக்கும் இலைவழியாக இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் விநியோகம் செய்து வருகிறோம் நல்ல பலன் கிடைத்திருக்கிறது விவசாயிகள் அதனை விரும்பி வாங்கி செல்கிறார்கள் மீன் பப்பாளியை சேர்ப்பதால் மிக வேகமாக நொதித்தல் நடைபெறுகிறது அது மட்டுமல்லாமல் அங்கே நுண்ணூட்டம் என்சைம்கள் போன்ற வினையூக்கிகளும் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிறது பூச்சி சார் உறிஞ்சி பூச்சிகள் புழுக்கள் இதனுடைய தாக்குதல் இல்லாமல் இருக்கிறது பயிர் வளர்ச்சியும் கூடுகிறது ஆக மீன் கரைசல் வெற்றிலை கரைசல் பெரண்டை கரைசல் ஏழிலை கரைசல் ஹியூமிக் அமிலம் பஞ்சகாவியா ஜீவாமிரத கரைசல் என பல்வேறு இயற்கை இடுபொருட்களை செய்வதற்கு வழிகாட்டுவதோடு மட்டுமல்லாமல் தேவையான விவசாயிகளுக்கு நாங்கள் உற்பத்தி செய்து கொடுத்து இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை மென்மேலும் கூட்டி வருகிறோம் இதன் மூலம் வரக்கூடிய இன்னும் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் இயற்கை விவசாயம் செய்யும் நிறுவனமாக இந்த நிறுவனத்தை இந்திய அளவில் ஒரு எடுத்துக்காட்டான நிறுவனமாக நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சியில் அனைத்து உறுப்பினர்களும் இயக்குநர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் இதற்கு அரசு உதவியும் கிடைக்கிறது அரசு வேளாண் துறையினுடைய வழிகாட்டுதலும் கிடைத்திருக்கிறது வெற்றிகரமாக செய்வதும் என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்